நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மணிப்பூரில் ரெண்டு கூக்கி இன பழங்குடி பெண்களுக்கு நேர்ந்த அந்த கொடூரத்தை வந்து நம்மளால் நம்ம வாழ்நாளிலேயே சத்தியமாக வந்துட்டு மறக்கவே முடியாது. அவங்கள வந்து நிர்வாணப்படுத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி கற்பழிச்சிருக்கிறாங்க. அவங்கள வந்து சும்மாவே வந்து விடக்கூடாதுங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்கள. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணிப்பூரில் என்ன நடந்து வந்துட்டுருக்கு, இந்த பிரச்சனை என்ன அப்படின்றத சிம்பிளாக வந்து நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த பிரச்சனையை பற்றி வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். மணிப்பூர் பிரச்சனை வந்து இந்த மே மாதத்துலேருந்து பயங்கரமாக ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டு போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது இந்த வீடியோ இந்த இரண்டு பெண்களுக்கு நேர்ந்த அந்த கொடூரத்துக்கு அப்புறம்தான் வந்து இந்த வீடியோ வெளிவந்ததுக்கப்புறம் தான் நிறையா மீடியா சேனல்ஸ் வந்து இந்த விஷயத்தை கவர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. செய்தி வெளியிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து லைவ் கவரேஜ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ விஷயத்துக்குள்ள வந்துட்டு நான் வர்றேன். இந்த மேத்திஸ் அப்படின்ற ஹிந்துஸ்க்கும் அப்புறம் கூக்கி ட்ரைபல்ஸ்க்கும் இடையில தான் வந்து மணிப்பூரில் பெரிய அளவுக்கு மோதல் நிகழ்ந்து வந்துட்டுருக்கு. மணிப்பூரோட பாப்புலேஷனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமே 30 லட்சம் தான். இதில் கிட்டத்தட்ட 50% வந்து இந்த மேத்திஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து வேலீஸில் இருக்கிறாங்க, சமவெளி பகுதியில் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கூக்கி ட்ரைப்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மலைப்பகுதியில் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கூக்கி ட்ரைப்ஸ் மாதிரியே நாகா ட்ரைபல் குரூப்ஸ் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு சில ட்ரைபல் குரூப்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கூக்கி ட்ரைப்ஸோட பாப்புலேஷன் தான் வந்துட்டு அதிகம், கிட்டத்தட்ட 30%க்கும் வந்துட்டு மேலே. ஸோ இந்த பிரச்சனை வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மே மாதத்தினுடைய தொடக்கத்தில் மே 3 தேதி போல் வந்துட்டு இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரைபல் குரூப்ஸ் இருக்கிறாங்களே அவங்களுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வந்து இந்த மேத்திஸ் இந்த ஹிந்துஸ்க்கு வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி வந்துட்டு நடத்துகிறாங்க. ஸோ அந்த பேரணி நடந்துகிட்டு இருக்கிறப்போ வந்து வன்முறை வெடிக்குது, ஸ்டேட்டு ஃபுல்லாக வந்து பெரிய ஒரு கலவரம் வந்து வெடிக்குதுங்க. ஸோ இரு தரப்புகளும் வந்து மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஹில் ஏரியாஸில் கூக்கிஸ் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய மேத்திஸை வந்து இவங்க கூக்கிஸ் வந்துட்டு அடிக்கிறாங்க. வேலியில் இருக்கக்கூடிய அந்த கூக்கிஸை வந்து மேத்திஸ் வந்துட்டு அடிக்கிறாங்க. ஸோ இப்படி ரெண்டு தரப்புகளுக்குமே வந்துட்டு பயங்கரமான இழப்பு வந்துட்டு ஏற்படுது. ஆனால் கூக்கி ட்ரைப்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பெரிய இழப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து நிறைய பேர் வேலியில் வந்து செட்டில் ஆகிருக்கிறாங்க, அதாவது மேத்திஸ் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ஏரியாவில். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்த விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். சரி, மேத்திஸ்க்கு ஏன் எஸ்டி ஸ்டேட்டஸ் வேணும், அந்த விஷயத்துக்குள்ள வந்துட்டு நான் வர்றப்போ, மேத்திஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுதந்திரம் கிடைச்ச அந்த காலகட்டத்தில் இருந்தே அவங்களுக்கு வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிமாண்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கூக்கி ட்ரைப்ஸ் வந்து அவங்கள டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து மலைப்பகுதிகளிலிருந்து எங்களோட இடத்துல வந்து செட்டில் ஆகிறாங்க, நிலம் வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து மலைப்பகுதிகளில் வந்து நிலம் கூட வந்துட்டு வாங்க முடியாது. ஸோ அங்கே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மட்டும் நிறையா ரைட்ஸ் இங்கே வந்துட்டு இருக்கு, இதனால எங்களுடைய உரிமை வந்துட்டு பறிபோகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1951 வந்து எங்களுடைய பாப்புலேஷன் 59% வந்து இருந்தது. இப்போ வந்து 2011 சென்சஸின் படி எங்களுடைய பாப்புலேஷன் 41% தான் வந்துட்டு இருக்கு, ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மணிப்பூரினுடைய அந்த ஸ்டேட்டினுடைய எஸ்டி டிமாண்ட் கமிட்டி, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் டிமாண்ட் கமிட்டியை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மேத்திஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மார்ஜினலைஸ் ஆகி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மேத்திஸினுடைய டிமாண்ட், அதனால தான் வந்து அவங்களுக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் கூக்கிஸ் வந்துட்டு இதற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதனால் வந்து இது எதிர்க்கிறாங்க, பயங்கரமாக எதிர்க்கிறாங்க அப்படின்னா இவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப டாமினன்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க இந்த ஸ்டேட்டில். எல்லா முக்கியமான அரசாங்க பொறுப்புகள்லையும் இவங்க தான் இருக்கிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே இவங்க தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உட்பட, அதாவது சீஃப் மினிஸ்டரே வந்துட்டு இந்த பிரேன் சிங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேத்தி தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் வழங்கினா எங்களை இன்னமும் வந்துட்டு ரொம்ப ஒடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, மலைப்பகுதிகளை வந்து நிலம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, நாங்கள் ரொம்ப மார்ஜினலைஸ் ஆயிடுவோம், ஏற்கனவே நாங்கள் வந்து முக்கியமான பொறுப்புகளுக்கு வர்றதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ் வழங்கினா நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வெளியே போக வேண்டியதுதான் அப்படின்னு இந்த கூக்கி ட்ரைப்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மார்ச் 27 முதல்ல அந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு வந்துட்டு ஒரு தீப்பொறி கிளம்புறது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 27 மணிப்பூர் ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க, கூடிய சீக்கிரம் இந்த மேத்திஸை வந்துட்டு நீங்கள் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் கேட்டகரிக்கு கீழே வந்துட்டு கொண்டு வரணும், 4 வாரம் தான் உங்களுக்கு டைமு, அதுக்குள்ளே உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் மேற்கொள்ளணும், இந்த எஸ்டி ஸ்டேட்டஸை உங்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு ஆர்டராக வந்துட்டு பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா ஒரு குரூப்புக்கு ஒரு இனத்தை சேர்ந்தவங்களுக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் வழங்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுடைய அந்த ஒரு ரெஸ்பான்ஸை வந்துட்டு அனுப்பணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதற்கப்புறம் ட்ரைபல் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு ஆர்டரை வந்துட்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரைபல் மினிஸ்ட்ரி வந்துட்டு அந்த விஷயத்தை ஆராய்வாங்க, அதை வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு வந்துட்டு அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சிக்காத மணிப்பூர் ஹைகோர்ட் வந்து அவசரமாக ஒரு ஆர்டர் போட்டு 4 வாரத்துக்குள்ளே வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்
கவர்மெண்ட் இதை பண்ணணும்னு சொல்றாங்க. குக்கீஸ் வந்துட்டு என்ன ஒரு பயங்கரமான ஒரு அச்சம் ஏற்படுது அப்படின்னா, கோர்ட்டு ஹை கோர்ட்டே வந்துட்டு இப்படி ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சம் வந்துட்டு ஏற்படுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா April 28 ஒரு முக்கியமான சம்பவம் வந்து நிகழுது. என்னன்னா, மணிப்பூர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க, இந்த மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள தங்கி இருக்கிறவங்க, அங்கே வந்து என்க்ரோச்மெண்ட்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க, அங்கே வந்து வீடு கட்டி இருக்கிறவங்க, அங்கே தங்கி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதுக்காக வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு சர்வே டீமே வந்துட்டு அனுப்புறாங்க. ஸோ இது வந்து குக்கி ட்ரைப்ஸ் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை வந்துட்டு ஏற்படுத்துது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறாங்க, எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து எங்கள் கையிலிருந்து வந்துட்டு பறிக்கிறாங்க, எங்களை வந்து எங்களுடைய இடத்த விட்டே வந்துட்டு வெளியே போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெரிய அளவுக்கு விமர்சனத்தில் வந்துட்டு அவங்க ஈடுபடுறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த ஒரு பேரணியில் வந்துட்டு வெளிப்படுது. அப்போ தான் பெரிய அளவுக்கு வன்முறை வந்துட்டு ஏற்படுது. அதற்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே மாறி மாறி பயங்கரமான வன்முறை ஸ்டேட்டு ஃபுல்லாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெய்தீஸ் வந்து போலீஸ் அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பறிச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து இன்னும் நிறையா ஆர்மிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில ஆயுதங்கள்லாம் பறிச்சிடுறாங்க. குக்கீஸ் அதே மாதிரி அவங்களுக்குன்னு மிலிட்டன்ட் குரூப்ஸ் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு ஆயுதங்கள் இருக்குது. அவங்களும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆயுதங்கள்லாம் வந்துட்டு பேரக்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ இது வந்து ரெண்டு மிலிட்டரி குரூப்பாகவே வந்துட்டு அங்கே லோக்கல் லெவலில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக வேலியில் வந்து எந்த குக்கீஸுமே வந்துட்டு கிடையாது. எல்லாருமே மலைப்பகுதிகளுக்கு போயிட்டாங்க. மலைப்பகுதிகளில் இருந்த மெய்தீஸ் வந்துட்டு வேலிக்கு வந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ சுச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குக்கீஸ் வந்து வேலிக்கு போனாங்கன்னா அவங்க காலி, அதே மாதிரி மெய்தீஸ் வந்துட்டு மலைப்பகுதிக்கு போனாங்கன்னா அவங்க காலி. ஸோ இந்த மாதிரி ஒரு அறிவிக்கப்படாத ஒரு டிமார்கேஷன் ஜோன், ஒரு தனி ஸ்டேட் ஒன்று கிரியேட் ஆன மாதிரி வந்துட்டு நிலமை அந்தளவுக்கு மோசமாயிருச்சு. ஸோ இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன அந்த சமயத்துலேருந்தே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட போலீஸ் வந்துட்டு ஒழுங்காக செயல்படலை அப்படின்றத குற்றச்சாட்டை குக்கி ட்ரைப்ஸ் வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு வச்சு வந்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் வந்துட்டு மெய்தீஸ் தான். ஸோ எங்களுக்கு எதிராக நடந்த அந்த வன்முறைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க வந்து கையை கட்டி வேடிக்கை பார்த்தாங்க, கொடுத்து எஃப்ஐஆருக்கு வந்துட்டு ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படின்ற பயங்கரமான விமர்சனம் வந்துட்டு வந்தது. இப்போ கூட வந்து பாருங்க, அந்த வீடியோ அந்த ரெண்டு பெண்களுக்கு நடந்த அந்த கொடுமை வந்து அந்த வீடியோ வெளியே வந்ததற்கு அப்புறம் தான் வந்து அந்த குற்றவாளிகளே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் அந்த வீடியோ வெளியே வராமல் இருந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அந்த குற்றவாளிகள் வந்துட்டு அப்படியே இன்னும் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த வன்முறை வந்து இவ்வளோ பெருசாக போனதற்கு முக்கியமான காரணம் சிஎம் பிரன் சிங் தான். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒழுங்காக வேலை செய்யலை. ஸோ பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும், பொறுப்பு முழுசையும் வந்துட்டு ஆர்மிக்கிட்ட ஒப்படைச்சிருங்க, போலீஸ் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் வந்துட்டு பறிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் ஒரு சரியான நடைமுறை. ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து அவங்களுடைய ஆட்சி வந்து மணிப்பூரில் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்தால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவப்பெயர் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை செய்வதற்கு காலதாமதம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பீஸ் கமிட்டி வந்து ஹோம் மினிஸ்டர் மணிப்பூருக்கு வந்துட்டு போனதற்கு அப்புறம் வந்துட்டு உருவாக்கப்படுது. அந்த பீஸ் கமிட்டியில் வந்து அமைதி கொண்டு வர்றதற்காக ஒரு கமிட்டி போடுறாங்க. அதில் வந்து பிரன் சிங் இருக்கிறாரு. இதை முழுவதுமாக வந்துட்டு குக்கி குரூப்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும், அமைதி அப்படின்றது ஏற்படணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு சில சஜஷன்ஸை அதை வந்துட்டு கேட்டுக்கிட்டால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். பட் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணதுனால பிரச்சனை அப்படின்றது இன்னமும் ஸ்பொராடிக்காக நிறையா பகுதிகளில் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அங்கங்கே மோதல் வந்து இன்னமும் நடந்து வந்துட்டு தாங்க இருக்குது. முழு அமைதி அப்படின்றது மணிப்பூரில் இன்னமும் வரல. மே மாதத்தோட முதல் வாரத்தில் பயங்கரமான வன்முறை வந்துட்டு வெடிச்சது. ஸோ இப்போது இன்னொரு விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். என்ன அப்படின்னா, மணிப்பூரோட சிஎம் பிரன் சிங் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வந்துட்டு செய்ய ஆரம்பித்தார். ஸோ அதனால தான் அவருக்கு எதிராக வந்து இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் பிடிச்சது. அதனால தான் வந்து மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில குக்கி மிலிட்டன்ட் குரூப்ஸ் வந்துட்டு இவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய வேற ஒரு ஆஸ்பெக்ட் வந்துட்டு நம்ம போக போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2017-2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 15,400 ஏக்கரில் பயிரிடப்பட்ட ஓபி கல்டிவேஷன், அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செடியிலிருந்து தான் ஓபியம் அப்படின்ற அந்த போதைப் பொருள் வரும். அதுலேருந்து தான் மார்ஃபைன், கொடியின் இந்த மாதிரி எல்லா போதைப் பொருட்களையுமே வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஆன்டி ட்ரக் டிபார்ட்மெண்ட் வந்து அழிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2,518 பேர்த்த வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கடந்த 5 ஆண்டுகளில். ஸோ இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, மணிப்பூர் தான் இந்தியாவில் ட்ரக் கல்டிவேஷன் பண்ணக்கூடிய அந்த போதை பொருள் தயாரிக்கக்கூடிய அந்த செடியை கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலம், வடகிழக்கு மாநிலங்களினுடைய அந்த கேட்வே அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். மியான்மருக்கு வந்து மணிப்பூர்லேருந்து பெரிய அளவுக்கு போதைப் பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அங்கே மட்டும் இல்லை, பக்கத்து ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே மணிப்பூர்லேருந்து தான் போதைப் பொருட்கள் வந்து போகுது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த போதைப் பொருட்கள் இந்த மார்க்கெட்டுக்கு எதிராக வந்துட்டு நான் பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் வந்து இப்படி இந்த பிரச்சனையில் வந்து பயங்கரவாதிகள் வந்து ஊடுருவி இதை ஒரு பெரிய வன்முறையை வந்துட்டு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு.
மணிப்பூரோட பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்த்துல 1.4 லாக் 1.4 லட்சம் இளைஞர்கள் வந்து இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இதெல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஸ்டட்டிஸ்டிக்ஸ். மணிப்பூரில் வந்து பெரிய அளவுக்கு போதைப் பொருள் பழக்கம் இருப்பதனால, நிறைய பேர் வந்து ட்ரக்ஸ் அடிக்டாக இருக்கிறதுனால மணிப்பூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெச்ஐவி ப்ரிவலன்ஸ் ரேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்தியாவிலே டாப் 3 எந்த ஸ்டேட்டில் வந்து ஹெச்ஐவினால எய்ட்ஸ்னால பெரிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர், இந்த மூணு ஸ்டேட்ஸ் தான் மாறி மாறி வந்துட்டுருக்கோம். ஒன்று ரெண்டு மூணு உங்களுக்கு இடையிலே வந்துட்டு ஷேர் செய்யப்படும். கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ப்ரிவலன்ஸ் ரேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.4% மணிப்பூரில், கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தனுக்கு மேலே கண்டிப்பாக எவனோ ஒருத்தனுக்கு வந்துட்டு அங்கே எய்ட்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டோட ப்ரிவலன்ஸ் ரேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.18%. ஸோ இங்கே வந்து 1000 பேர்த்து எடுத்துக்கிட்டாலே இங்கே வந்து 2 பேர் தான், அங்கே ஆனால் 100 பேத்துக்கு வந்துட்டு ஒருத்தன், அதுக்கும் வந்துட்டு மேலே. ஸோ இப்போ மணிப்பூர் வந்து இந்த போதைப் பொருள் பழக்கத்தினால இந்த எய்ட்ஸ்னால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டு நான் வந்துட்டேன். என்ன அப்படின்னா, இந்த கூக்கீஸ் விசஸ் மேத்திஸ் இந்த பிரச்சனை வந்து பல ஆண்டுகளாக வந்துட்டு இருந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே. சுதந்திரம் கிடைச்ச அந்த சமயத்திலிருந்தே இந்த பிரச்சனை வந்துட்டு ரொம்பவே பெரிய லெவலில் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூக்கீஸ் வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மோதல் இவ்வளோ நடந்துட்டதுனால, அவங்களுக்கு இடையில பகைமை வந்து இவ்வளோ பெருசாக உண்டாயிட்டதுனால, இந்த கூக்கீஸினுடைய அந்த செப்பரேட் ஸ்டேட் டிமாண்ட் வந்து இனமும் வலுக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மேத்திஸ் வந்து இந்த செப்பரேட் ஸ்டேட் டிமாண்டுக்கு வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது. ஸோ இப்போ இந்த பிரச்சனை வந்துட்டு சால்வ் ஆகணும் அப்படின்னா, ஒன்று மெய்தீஸ்க்கு வந்துட்டு எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுத்தா அவங்க அமைதியாக இருப்பாங்க, ஆனால் வந்துட்டு கூக்கீஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ செப்பரேட் ஸ்டேட் தான் ஒரே சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்னுடைய பார்வைக்கு வந்துட்டு தென்படுது. இன்னொரு ஒரு சொல்யூஷன், இது இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகணும்னா என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ட்ரக் கல்டிவேஷன், அங்கே இருக்கக்கூடிய அந்த மிலிட்டன் குரூப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எராடிகேட் பண்ணால் தான் முழுமையான அமைதி அப்படின்றது வந்துட்டு கிடைக்கும். ஸோ இங்கே இவங்க விசஸ் அவங்க இதில் வந்துட்டு நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து கிடையாது. இங்கே பிரச்சனை சால்வ் ஆகணும் அப்படின்னா கிராஸ்ரூட் லெவலில் நிறையா முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்தாகணும். இன்னொரு பக்கம் பிரேன் சிங் வந்துட்டு ஒரு சீஃப் மினிஸ்டராக வயலன்ஸ் ஸ்டார்ட் ஆன அந்த சமயத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு தவறிட்டார். ஆர்மி வந்துட்டு அழைக்கப்பட்டது, அதனால தான் ஓரளவுக்கு கேஷுவாலிட்டி வந்துட்டு குறைஞ்சிச்சு. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு சரியாக செயல்படலை. இப்போ பிரேன் சிங் அவர்கள் வந்து பதவி விலகணும், அவர் வந்து ராஜினாமா வந்துட்டு செஞ்சாகணும். ஸோ இப்போ கூக்கி இனத்தவர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வன்முறை எப்போ நடந்த அந்த விஷயங்கள்லாம் பார்த்து அவங்களோட சீஃப் மினிஸ்டர் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்துட்டு அவங்க இழந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் மத்திய அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மீண்டும் ஸ்டேட் மீது நம்பிக்கை வர்ற மாதிரி ஒரு சில முக்கியமான நடவடிக்கைகளை இப்போ எடுத்தால் மட்டும்தான் தற்போதைக்கு வந்துட்டு இந்த வன்முறை அப்படின்றது குறையும். ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் இது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம். ஸோ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. என்ன பிரச்சனை அங்கே போய்கிட்டு இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஏதாவது விஷயத்தை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்டேட்டடாக வேறு ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் அந்த விஷயத்தை கன்வே பண்ணுறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயத்தை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மணிப்பூர் இஷ்யூ பற்றி நீங்கள் பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி வந்துட்டு இருந்ததுனால தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் இப்போ மேக் பண்ணேன். ஜெய்ஹிந்த்.